ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு லேன் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் மெகா ஸ்போராஞ்சியம் சூலின் அமைப்பு பார்க்க போகிறோம் ஓவியல் இஸ் ஆல்சோ கால் மெகா ஸ்போராஞ்சியம் அண்ட் இஸ் ப்ரொடக்டெட் பை ஒன் நாட் டூ கவரிங் கால் இன்டிக்குமெண்ட்ஸ் ஒன்று அல்லது இரண்டு சூளுரைகளால் பாதுகாப்பாக சூழப்பட்ட சூல் அதுதான் மெகா ஸ்போராஞ்சியம் ஏ மெச்சுர் ஓவல் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்டாக் அண்ட் ஏ பாடி

And the soul comb and the soul comb in in a Impagadi. Adana salra up and na high soul rao, Okay, the point of attachment of phonicle to the body of the oval. It represents a junction between oval and funicle in an inverted oval. The funicle is adnate to the body of the oval, forming a ridge called rape. தலைகீழாக இன்வெர்டர் தலைகீழாக அமைந்த சூளுடன் சூல்காம்பு ஒட்டிய இடத்தில் உருவாகும் விளிம்பு பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேப்பே சூல்காம்பு வடு அப்படின்னு சொல்கிறோம் த பாடி ஆஃப் த ஓவல் இஸ் மேடப் ஆஃப் சென்ட்ரல் மேஸ் ஆஃப் பேரன் கைமட்டிஸ் திசூஸ் ஸ்கால் நியூசல்லஸ் விச் ஹேஸ் லார்ஜ் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் த தியூசலஸ் இஸ் என்வெலப்டு பை ஒன் ஆர் டூ ப்ரொடக்டிவ் கவரிங் கால் இன்டிகுமென்ட்ஸ் ஓவலுக்கு நடுவில் காணப்படும் பாறன் கைமாநாள திசு பகுதி சூழ்திசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அந்த திசுவை சூழ்ந்தி காணப்படும் பாதுகாப்பு உரை அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இண்டிகுமென்ட் சூளுரை அப்படின்னு சொல்கிறோம் இண்டிகுமன் இன்க்ளூஸ் நியூக்ளியஸ் கம்ப்ளீட்லி எக்ஸப்ட் ட் த டாப் வேர் இட்ஸ் ஃப்ரீ அட் ஃபார்ம்ஸ் எ போர்கால் மைக்ரோபைல் அந்த சூளுரையால் சூழப்படாத ஓகே கவர் பண்ண கவர் பண்ணாத அந்த திசு பகுதி தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோபைல் சூழ்துளை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஓவல் வித் ஒன் ஆர் மோர் இண்டிகுமன் செட் டு பி த யூனி டெக்மிக் ஆர் டெக்மிக் ஓவல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஓவல்ஸை சுற்றியும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புரை என்ன சொன்னோம் இன்டிகுமன் அந்த ஒரே ஒரு அந்த சூளுரை இண்டிகுமன் மனசு இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றோம் யூனி டெக்மிக் அப்படின்னு சொல்றோம் அதுவே வந்து இரு சூளுரைகள் காணப்பட்டுச்சுன்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா பை டெக்மிக் அப்படின்னு சொல்றோம் யூனினா என்ன அர்த்தம் ஒன்று பைனா என்ன அர்த்தம் ரெண்டு த பாடி ஆஃப் ஓவல் தியூசல்ல த இண்டிகுமன் அண்ட் அந்த சூலகத்தோட அடிப்பகுதியில் அந்த நியூஸ்லஸ் இண்டிகுமென்ட் சூளுரை ஃபியூனிகல்ஸ் சூல்காம்பு ஆகியவை சந்திக்கக்கூடிய ஓகே அந்த நியூசிலஸ் இன்டிகுமென்ட் ஃபியூனிக்கல்ஸ் மூணும் சந்திக்கக்கூடிய இடம் அல்லது இணையும் பகுதி அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சலாசா அப்படின்னு சொல்கிறோம் த இஸ் எ லார்ஜ் ஓவல் சாக் லைக் ஸ்ட்ரெச்சர்ஸ் இந்த நியூஸ்லஸ் டுவர்ட்ஸ் அ மைக்ரோபைலர் எண்ட் கால் எம்பியோ சாக் ஆர் ஃபீமேல் கெமட்ரோ பைட் இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த ஃபங்ஷனல் மெகாஸ்போர் ஃபார்ம் வித் இன் த நியூஸ்லஸ் இந்த சூழ்நிலைக்கு அருகில் அந்த சூழ் திசுவில் காணப்படும் ஒரு பெரிய முட்டை வடிவ பை போன்ற அமைப்பை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்ப்ரியோசா கருப்பை அப்படின்னு சொல்கிறோம் அல்லது ஃபீமேல் கெமட்டோபைட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நியூஸ்லஸில் செயல்படும் மெகாஸ்போரில் இருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்றோம் சம் ஸ்பீசிஸ் யூனி டெக்மிக் அண்ட் டெனி நியூசிலேட் தி இன்னர் லேயர் ஆஃப் த இண்டிக்குமென்ட்

இந்த அடுக்கதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்டோதீரியம் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது சூளுரை டபிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னன்னா ஆஸ்ட்ரேசிய கம்பெனி தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஓவல்ஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இஃப் த ஸ்போரோஜினஸ் செல் இஸ் ஹைப்போடர்மல் வித் எ சிங்கிள் லேயர் ஆஃப் நியூஸ்லர் திசூஸ் அரவுண்ட் இட் இஸ் கால் டெனி நியூக்ஸிலே டைப் இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ்னால் விந்துருவாக்க செல்லை அமைவிடத்தை பொறுத்து சூழ்களை எத்தனை வகையாக பிரிக்கிறோம் இரண்டு வகையாக பிரிக்கிறோம் இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் புறத்தோல் அடியில் ஒரே ஒரு அடுக்காக திசுவால் சூழப்பட்டிருந்தால் அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மென் திசு சூல் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து டெனி நியூசிலேட் வகை அப்படின்னு சொல்கிறோம் நார்மலி டெனி நியூசிலேட் ஓவல்ஸ் ஹாவ் வெரி ஸ்மால் நியூசிலஸ் ஓவல் ஓவில் சப் ஹைப்போடெர்மல் ஸ்போரோஜினியஸ் செலிஸ்கால் கிராஸ் நியூசுலேட் டைப் நார்மலி திஸ் ஓவல்ஸ் ஹே ஃபேர்லி லார்ஜ் நியூஸ்லஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் ஓவல்ஸ் பிட்வீன் த சலசா எம்ப்ரியோசாகிஸ்கால் ஹைபோஸ்டேஸ் என்ன சொல்கிறோம் பொதுவாக இந்த சூழல்கள் வந்து மிகச்சிறிய சூழ்திசுவை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் பார்த்தா அந்த விந்துருவாக்க செல் வந்து புறத்தோளுக்கு கீழ்ப்பகுதியில் தோன்றுச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறான் அப்படின்னா கிராசி நியூசிலைட் அது மைண்டில் வச்சுக்கோ நார்மலி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டெனி நியூசிலைட் ஓவல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் வெரி ஸ்மால் நியூக்ளியஸாக இருக்கும் அது எங்கே காணப்படுதுன்னா புறத்தோலோட கீழ்ப்பகுதியிலிருந்து அது எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா இந்த ஸ்போரோஜீனியஸ் செல்ஸ்லேருந்து விந்துருவாக்க செல்லேருந்து உருவாகிறத நம்ம சொல்கிறோம் அந்த வகையான டைப்பு தான் என்ன சொல்கிறோம் கிராசி நியூசிலேட் அப்படின்னு சொல்கிறோம் தடிசூல் திசு சூல் அப்படின்னு அர்த்தம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் சலசாக்கும் ஓகே தே சூழ்கள் வந்து பொதுவாக அதிக சூழ்துறை கொண்டவையாக இருக்கும் சலசாக்கும் கருப்பையோட இடையே காணப்படும் அந்த அடியில் சூளோட அடிப்பகுதியில் காணப்படும் செல் தொகுப்பை என்ன சொல்கிறோன்னா ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னு மைண்ட் வச்சுக்கணும் ஹைப்போஸ்டேஸ்னால் என்ன அர்த்தம் நார்மலே திஸ் ஓவல்ஸ் ஆர்லி லார்ஜ் நியூக்ளியஸாக இருக்க குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் ஓவல்ஸ் இங்கே இருக்க அந்த ஓவல்ஸோட சூழலத்தோட அடிப்பகுதியில் காணப்படுது எது ரெண்டுக்கும் இடையில காணப்படுதுன்னா ஜலசா அண்ட் எம்பரியோசா இடையில் காணப்படக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோம் ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் த திக் வால் செல்ஸ் ஃபவுண்ட் எபவு த மைக்ரோபைலர் ஏன் எபவு த எம்பியோசாக் இஸ் கால் எபிஸ்ட் த்ரச்சர் ஆஃப் ஓவல் ஓகே புரியுதுங்களா சூழ்துளைக்கும் கருப்பைக்கும் இடையே காணப்படக்கூடிய தடித்த சுவர் என்ன சொல்கிறோம் எபிட்டேஸ் இஸ் ஒன் ஆஃப் த டூ மார்க் கொஸ்டின் ஹைப்போ ஓகே ஹைப்போஸ்டேஸ்க்கும் எபிடேஸ்க்கும் சின்ன வித்தியாசம் தான் சலசாவுக்கும் கருப்பைக்கும் இடையில் சூலோட அடிப்பகுதியில் காணப்படக்கூடிய செல் தொகுப்பை ஹ ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே வந்து சூழ்துளைக்கும் மைக்ரோபைல்கும் எம்பிரியோசாக்கு இடையே காணப்படக்கூடிய தடித்த சுவருடையதை எபிடேஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் த குரூப் ஆஃப் சேர்ஸ் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் ஓவல் பிட்வீன் எது ரெண்டுக்கும் இடையில சலசா எம்ப்ரியோ சாக் பையனில் வச்சுக்கோ சலசா எம்பிரியோ சாக் அப்புறம் என்ன அர்த்தம் ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எபிஸ்டேஸ்னா மைக்ரோபைலர் எண்டுக்கும் எபவு த எம்ரியோ சாக் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எபிஸ்டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லாஸ்டாக வச்சிருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் செவன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஓவல் உன்னுடைய புக்கில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் அதில் வந்து ஓவல் ஸ்ட்ரெச்சரில் டயக்ரமெட்டிக் கொடுத்துருக்காங்க சலசல் சலசலிண்ட் இண்டிகுமன் நியூஸ்லஸ் எம்ப்ரியோசா ஹைலம் மைக்ரோபைல் ஃபோனிகல்ஸ் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மைக்ரோஸ்கோப்பில் அந்த நுண்ணோக்கியில் பார்க்கக்கூடிய அந்த ஓவலோட இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க வியூ அண்டர் மைக்ரோஸ்கோப் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ